गाइस वेलकम बैक टू रेड जोन गेमर्स இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு கேட்டிங்கனா ஒரு தரமான கண்டென்ட் தான் ஹேக்கரை துவைப்பது எப்படி ஆமா எப்படி துவைச்சு காய போட்டு அயன் பண்ணி வைக்கும்போது ஒரு இது நடக்கும் அதுதான் நடந்துச்சு நீங்களே உள்ள வந்து பாத்துக்கோங்க என்னென்ன ஹேக்கிங் பண்ணா எல்லாத்தையும் உள்ளே வந்து பார்த்துக்கொள்ளுங்கள் அதை எப்படி இவர் அடிச்சாருன்னு உள்ளே வந்து பார்த்துக்கொள்ளுங்கள் ஓகே வெல்கம் பேக் யாரா அவரு நம்ம கிரிபுரு தான் அவரு என்ன நீ இந்த மேட்ச் இல்லையான்னு கேட்டீங்கன்னா நான் இந்த மேட்ச் ஆடல ஏன்னு கேட்டீங்கன்னா அப்ப கிரிபுரு சென்னையில இருந்தாருன்னு நினைக்கிறேன் இல்ல இல்ல என்ன விஷயம் நானே சொல்றேன் அவர் மறந்துட்டாரு இது வந்து பாத்தீங்கன்னா இந்த காஸ்டியூமை பார்த்தாலே தெரியும் இது பல ஆண்டுகளுக்கு முன் நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிச்சப்ப எடுத்த கண்டென்ட் இப்பதான் போடுறோம் சந்தேகமே இல்ல அங்க ஒருத்தன் வருவான் அவன் யார் ஹேக்கர்னு கேட்டீங்கன்னா இந்த வேலை விளையாடணும் சரி போவோமே அப்படின்ட்டு போனா பையன் அப்படின்னு போனா ஹேக்கிங் தமிழ்டே ஹேக்கிங்கா அப்படின்னு காண்டாகி சரி அடிச்சிடலாம் தம்பி ஆடுவாப்புல அடுத்த ரவுண்ட்லேருந்து ஆஃப்லைன் போயிடுவாப்புல ஆமாம் 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 தனியாலாம் நின்று எப்படி அடிக்கிறது என்று கற்றுக்கொள்ளும் ஒரு வீடியோ என்று கூறலாம் ஏத்து ப்ரோ நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் நீ அடிச்சிருப்ப உனக்கே தெரியும் சரி வா வா ஹெட்டை மட்டும் பாருங்க போட்டு பிச்சு உதறி இருப்பாரு இவன் தாங்க ஹேக்கரு இவனே தான் இந்த இடத்துல பார்த்தீங்களா பூந்தான் வந்தான் அந்த இடத்துல இங்க பாருங்க பாருங்க நல்லா தெரியற ரவுண்ட்லாம் இருக்கு நீ இங்கேயே சொல்றேன் இங்கேயே நல்லா தெரியும் பாரு இப்ப பாத்தீங்களா சுத்தி போட்டனா உள்ள வந்துட்டானா வால் ஹேக்கர் சரி இது பக் நினைச்சு நானும் விட்டுட்டேன் அடுத்த ரவுண்ட் ஒரு இங்கேயே பாருங்க இங்க பாருங்க சுத்தி காமிக்கறனா வெல்ல போய்டான் பாத்துக்கோங்க இவன் திரும்ப வருவான் நினைக்கிறேன் உள்ள பாரு வேணே வருவான் வெறுப்பதே வருவான் இது நம்மளு ஜப்பை அடிச்சிட்டு இருக்காரு அவருக்கு ஹேக்கர்னே தெரியல ஆப்போசிட்ல அவர் மேட்ச் முடிஞ்சவனே வந்து எங்கள்கிட்ட கேட்டுட்டு இருக்காரு எப்படி ப்ரோ நல்லா விளாண்டானா அப்படின்ட்டு அடிச்சிட்டாங்க இது கூட பரவாயில்லங்க நான் அடிக்க ஆரம்பிச்சிருவேன் போட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த ரவுண்டுக்குள்ள வந்தாச்சு இந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபன் பண்ணிடுவேன் என்ன பண்ணு ப்ரோ நானே பார்த்தது ப்ளூ வால் மட்டும் எடுக்கல சரி அவர் தருவார்னு பார்த்தா அவர் ஆஃப்லைன் போயிடுவார் கொஞ்ச நேரத்தில் இப்போலாம் கூச்சிட்டு இருக்காரா இப்போ நீ அவர் லூட் பாக்ஸில் எடுத்துருக்கலாமே ப்ரோ அங்கே பாரு ப்ளூ வால் எடுக்காத மட்டும்தான் தப்பு என்ன பார்த்துட்டேன் இந்த ரவுண்டு நான் ப்ளூ வால் எடுக்காத மட்டும்தான் தப்பு நீயா பாரு ஆமாம் நீ ஏன் ப்ரோ எமௌண்ட்லாம் இங்கே வச்சுருக்க இப்போ அழகி போச்சு ப்ரோ பாரு போயிட்டு உக்காந்துருவேன் நானே சொல்ல கூட இந்த ரவுண்ட் தரமா இருக்கும் நீ அடிச்ச உடனே லைவா சொல்றேன்
ஆஃப்லைன் நம்மாள் அங்கே பாருங்க இன்னும் வரவே இல்லை பாருங்க ஆஃப்லைன் அவர் செத்ததுக்கு அப்புறம் வருவார் அவனுங்க நீ மட்டும்தான் இருக்கன்னு தெரியல போல பயந்து பயந்து ஏறானு டேமேஜா டேமேஜ் ஒரு நாக்கா ஆஹா ஹேக்கர் நாக்கங்க அதான் நீ நோட் பண்ணணும் என் ஆள் வந்து தானே அடிச்சிருந்துருக்கலாம் ஒரு ஆள் என் ஆள் நாக்கு சரி என் ஆள் வந்து ஆஃப்லைனு ரிவே பண்ணிட்டு சம காண்டாவும் பாருங்களேன் எமோட்லாம் போடல வெறுப்பே தோம் பாரு உள்ள வந்துட்டான் இங்கே பாரு உள்ள வந்துட்டானா இது இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க நான் அடிக்க ஆரம்பிச்சேன்னா பண்ணுவானுங்க பாருங்க நீங்களே வெறுத்துருவீங்க ஹேக்கரானாலும் ஒரு நியாயம் வேணாமாடா அப்படின்னு சொல்லுவீங்க அந்தளவுக்கு செய்வானுங்க இவர் வேற டயத்தை ஓட்டிட்டு இருக்காரு போய் சாவுப்பான் அவங்களுக்கு தெரியாது அதான் இப்போ பாரு அடிச்சிருவானுங்க அதையும் எவ்வளோ லேட்டாக ரெண்டு புல்லட்டில் அடிக்கிறானுங்க சரி இந்த ஹேக்கர்கிட்ட பேசலாம் அப்படின்னா உனக்கு ஃபோனை போடுறேன் நான் ஹேக்கரா அப்பாவி மாதிரி பேசுகிறாங்க நான் ஹேக்கரா ஐயோ ப்ரோ நான் ஹேக்கர்லாம் இல்லை எனக்கு அதெல்லாம் தெரியாது நான் வந்து நம்ம கிரி ப்ரோ வழக்கம் போல குப்பையெல்லாம் தூக்கி வெளில போட்டு போட்டாரு இந்த ரவுண்டு பாருங்க ஏறி நச்சு நச்சுன்னு அடிச்சு விடுவோம் பார்த்துக்கோங்க இதுக்கப்புறம் ஃபுல்லாக செய்க தான் இனிமேல் பேச்செல்லாம் கிடையாது செயல் மட்டும்தான் எஸ்டிஆர் மாதிரி மாறிட்டு நம்மள்டே ஹேக்கர் வந்துட்டானுங்க சும்மா விடுவோமா அதுவும் இப்போ இல்லை அப்பயே வந்துட்டாங்க அப்பயே இதை நான் சொல்ல அந்த காலத்திலே சொல்லிட்டான் நான் ஒரே ரசா ரெஸ்பான்ட்டேன் அது அது ஏன்னு உங்களுக்கே தெரியும் ஹேக்கருக்கு சில நேரம் லேட்டாகும் அந்த சான்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஏறிட்டேன் ஒரு அடி அடித்தாச்சு ஒரு ப்ளூ வாலையும் போட்டாச்சு அவனும் சுற்றிட்டான் இப்போ ஹேக்கரிடம் தான் நம்ம கவனம் இருக்க வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கிறார் அவன் அங்கே இருக்கான் போடுகிட்ட ஆஹா உழுவில் 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 அழுத்த அழுத்த செத்துருவானா சுற்றிட்டான் ஒரு ரெண்டு பேரையும் சுற்றிட்டான் போடாவல்ல எமோட்ட போட்டு விட்டுருக்காங்கல்ல ப்ரோ போடு உனக்கே ஏடபிள்யூமா சாப்பிடா ப்ரோ ஃபன் பண்ணிட்ட ப்ரோ பாரு ப்ரோ செய்கைய ஐயோ அது கூட சீசர் இருக்கு அவன் என்ன பண்ணிட்டு எனக்கு தெரியல அவன் மேட்ச் ஏன்டா கட் பண்ணாம எல்லாத்தையும் போட்டிருக்கீங்க அப்படின்னு என்கிட்ட கேட்காதீங்க ஏன்னா இது ஹேக்கரோட ஃபுல் இதையும் உங்களுக்கே தெரியும் ஹேக்கரோட ஃபுல் இதையும் காட்டணும் அப்படின்ட்டு தான் வீடியோ 20 நிமிஷம் அதை உட்காந்து பாருங்கள் கோச்சிக்காதீங்க அடுத்து குறைச்சிடலாம் ஏன்னா இதுக்கப்புறம் தான் செய்கையே இருக்கு மேட்ச் வீடியோவே ரொம்ப நாள் கழித்து போடுறோம் இதுக்கப்புறம் தான் செய்கையே இருக்குது இதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஒரு 4-5 ரவுண்டு போயிட்டுனா அதுக்கப்புறம் வெளிலே போக மாட்டீங்க அந்தளவுக்கு செய்கை இருக்கும் நான் செய்ய மாட்டேங்க அவன் செய்வாங்க ஹேக்கர் எல்லாத்தையும் சொல்லிட்டு லாஸ்ட்டாக அவங்க ட்விஸ்ட் வைக்கிற பற்றியா ஆனால் நீ தான் செய்வேன் எனக்கு அது ஞாபகம் இருக்குது அவனும் செய்வான் அவனும் செய்வான்னா நீ அவனுக்கு மேலே செய்விய ஜெயிச்சியா தோத்தியா நான் சொல்ல மாட்டேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஆமாம் அது உங்களுக்கே தெரியும் யார் ஜெயிச்சிருப்பா அப்படின்னு ஏங்க அவன் சொல்லலாம் நம்பாதீங்க ஜெயித்தாலும் போடுவோம் தோத்தாலும் போடுவோம் உங்களுக்கே தெரியும் அப்போல்லாம் பார்த்துங்க இந்த ரேஞ்சில் டபுள் சாக்கன் யூஸ் பண்ணியிருக்கேன் அவருக்கு தைரியம் இருந்திருக்கு அப்போ அது எப்போ எடுத்து அந்த அந்த மாதிரி இருந்துச்சுங்க யூஸ் பண்ணுற அளவுக்கு டபுள் சாக்கன் தான் இருந்துச்சு இப்போ மினி என்ன அப்புறம் சுற்றிடுறோம் ஹேக்கிங் எதுவும் ஒர்க் ஆகலையா அவனை கூட சாவடி உள்ள நம்ம பாத்துக்கோங்க ஜஸ்ட் நாக்கு தான் மூணுக்கு மூணு சரிசமமா கொண்டு வந்துட்டோம் இனிமேல் பேச்செல்லாம் கிடையாது செயல் மட்டும்தான் சரி அவன் டெலிபோர்ட் ஆக மட்டும்ச்சா இது வால் ஆக மட்டும் தானே பண்ணிகிட்டு இருக்கான் வேற எதுவும் பண்ண மாட்டான் அப்படியே ஒரு நம்பி ஒரு வேலை பண்ணாங்க ஏடபிள்யூமா பாரு நீயே பார்த்து தெரிஞ்சுக்கோ என்ன எல்லாத்தையும் நான் சொல்லிட்டா என்ன ப்ரோ பண்ண ஏன்ட்டையாவது சொல்லு பாரு ப்ரோ உனக்கும் தான் சஸ்பென்ஸு பாரு நான் பார்த்தேன் மறந்துட்டேன் ஏன்னா இது இப்போ நடந்த மேட்ச் இல்லை பல ஆண்டுகளுக்கு முன்பு இது வந்து பல யுகங்களுக்கு நம்ம இன்ட்ரோ போட்டோம்ல அதுக்கும் அடுத்த நாள் நடந்த மேட்ச்ன்னு நினைக்கிறேன் சரி நம்ம ஏறி ஏறி அடிச்சுட்டு இருக்கோமே அவன் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்ட்டு ஒரு வேலை பண்ணுவேன் குளுவெல்லாம் போட்டேன்னா குளுவெல்லாம் போட்டுட்டு பாரு அவனுக்கு ரெண்டு பேரும் சுற்றி போட்டுருவானுங்க வந்து என்னால் அடிக்கவே முடியாது
கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். பாத்தா டக்கன் டஸ்டிகில மாத்திட்டாரு தலைவர். போடு என்ன கண்ணு இது ரெண்டு இடத்துல செத்துறாங்களேன்னு பாக்காதீங்க, எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு. ஓ ஒரு ஒரு காலத்துல இப்படிலாம் இருந்த அந்த டபுள் சார் கண்ணு தோணுது எனக்கே. அதனால நீங்க நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. போடு ஈஸ்ட் பெங்கால் ஜெயிச்சிட்டாங்க ப்ரோ. என்னன்னு கேட்காதீங்க, இங்க ஒரு மேட்ச் பாத்துட்டு இருந்தோம், அதோட அப்படியே சொல்லிட்டேன் லைவா ஒரு மேட்ச். அதாவது எது பண்ணாலும் சின்சியரா பண்ணணும். சரியா, டக்குன்னு பார்த்தேன் பார்த்தா ஈஸ்ட் பெங்கால் வந்து மேட்ச் பத்தி பேச ஃபர்ஸ்ட் வின் ஆகுது. அந்த மேட்ச் இல்ல இந்த இந்த மேட்ச், மேட்ச்சுக்குள்ள ஒரு மேட்ச் போயிடுச்சு. சரி இந்த ரவுண்ட் ரஷ் பண்ணி அடிச்சிடலாம் அப்படின்னு ரஷ் பண்ணுவேன், ஆனா என்ன நடக்கும் எனக்கே தெரியாது. ஹேக்கர் வெளியே வாடா அப்படின்னு சொல்லி அப்போ வெள்ள போட ஹேக்கர் ஹேஷ்டாக் போட்டு விட்டு ஹாய் வெளில வந்து அடிச்சுட்டு போயிடுவான் ஓரமா போய் நிப்பேன் ஒரு இடத்துல. நம்ம ஆஃப் லைன் பேர் சும்மா திடீர்னு பார்த்தா வெளில வந்துருவான். அப்புறம் என்ன சொல்றது, ஒரு வெறி கொண்டு அடிச்சு இந்த ரவுண்ட் நீங்க எல்லாருமே காண்டாவீங்க. ஏன் ப்ரோ இந்த ரவுண்ட் நீயுமா மறந்துட்ட? மறந்துட்டேன் ப்ரோ. கீமு என்னால மறக்க முடியாது, ரொம்ப காண்டாகும் இந்த ரவுண்டு. அந்த ஹேக்கர் யாரு அப்படின்னு சொல்லி நான் அவனை கொன்னுறேன்னு நீங்க சொல்லுவீங்க, அந்த அளவுக்கு பண்ணுவான் அந்த ஹேக்கரு. இந்த அளவு சரி பண்றானே நான் ஹேக்கர்னு ஒத்துமான்னு பார்த்தா சொல்லு வீடியோவை பாரு, சொல்ற அளவுக்கு என் மனசுல தெம்பு இல்ல. அதை ஏன் தம்பி அவகப்படுத்துறீங்க? மனசெல்லாம் புண்ணா இருக்கு. இப்ப நீ பார்த்துதான் ஆகணும். இவன் தப்பிச்சிட்டான், அவனை பாருங்களேன் வெறியத்துவான். திரும்ப பண்ணுவானே வேஸ்டிங் போடுறது ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டான் டூசர்ல இருக்கனா. சரி அவனை கில் அடிச்சு விட்டுலாம் அப்படின்னு அப்படின்னு பார்த்தா அவரை நாக் பண்ணிட்டான். பாத்தீங்கன்னா நம்மளை அடிச்சிருவான். அடிச்சு பாத்தியா கிட்டே வா. அதாவது ஒரு சேட் பிஜிஎம் போட்டு அடுத்து டான் 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 அப்படின்னு தலைவர் அடிக்கிற ஹெட் எல்லாம் பாருங்க, அது என்னால மறக்க முடியாது. அந்த ஹெட் ஷாட் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. இனிமேதான் தி ரியல் ஆக்சன் பிகின்ஸ். அதான் அதான் ஃபுட்டு ப்ரோ. ஃபர்ஸ்ட் யார் முன்னாடி போறாங்கிறது முக்கியம் இல்லை. ஒரு செகண்ட் லேட்டா வந்தானே அவன் செத்துருப்பான். ஒரு செகண்ட், ஒரு செகண்ட் அலற விட்டுருப்பான் அவனை. அதான் ப்ரோ ஃபர்ஸ்ட் யார் முன்னாடி போறாங்கிறது முக்கியம் இல்லை, லாஸ்ட்ல யார் ஃபர்ஸ்ட் வராங்கிறது தான் முக்கியம். நம்ம ஜோன்ல உள்ள பூந்து போயிட்டான். நம்மால் நெகிலும் எலிமினேட் ஆயிட்டாரு. அதாவது சந்தோஷம் அதை விட ப்ரோ. நீ இனிமே அடிச்ச அடி எனக்கு ஞாபகம் இருக்கு ப்ரோ. அதெல்லாம் மறந்துருச்சு. இந்த இடத்துல ஒண்ணு பண்ணுவானுங்க. ஐயோ அந்த கொடுமை, இந்த ரவுண்டும் கொடுமையா? ஆனா ஒரு ஹெட் ஷாட் எனக்கு ஞாபகம் இருக்கு ப்ரோ, அது வரும்போது நான் சொல்றேன். ஆமா ஜம்ப் பண்ணி மண்டையிலே அடிப்பேன்னு நினைக்கிறேன். ஜம்ப் பண்ணி அடிப்போம் ஆனா இந்த குப்பையெல்லாம் அடிப்பேன். ஜம்ப் பண்ணி அடிப்போம் நின்று அடிப்போம் ஆனா மண்டையில அடிப்பேன். மண்டையில அடிப்பேன். அதுவும் ஹேக்கருக்கு, அவனுக்கு தான் அதுவும் என்ன 1 vs 2 தான் இது. அதுதான் நீங்கள் நோட் பண்ணும். அவன்லாம் பாருங்கள் ஐயா முன்னாடியாவது வந்து ரிவேவாவது பண்ணிட்டு இருந்தான், இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் எலிமினேட் ஆகிட்டு இருக்கான். ஃபுல் அண்ட் ஃபுல் எலிமினேட் ஆகிட்டு இருக்கான். இனிமேல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்மெட் தானே ப்ரோ. அவன் தான் எலிமினேட்டு தான், அவன் உள்ளே வரமாட்டான்.
இந்த இங்கே தானே இருக்கானுங்க அப்படின்னு வருவேன், வந்தால் சுற்றி இருப்பானுங்க, சுற்றி இருக்கானுங்களே ஏதோ ஒன்று சரியில்லையே அப்படின்ட்டு. சரி ஆக்கர் எப்படினு தானே வெளில வருவான் அடிப்பான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன். வந்து பாருங்களேன், என்ன ப்ரோ ஸ்ட்ராட்டஜியா இதுக்கு மேல இப்போ நடக்கும் பாரு. இங்கே பாரு, நான் கெஸ் பண்ணிட்டு ஓடிடுவேன், அடுத்து எங்கள் ஊர் கூட தான் பூந்துருவான்னு. அதே மாதிரி எங்கள் ஊர்ல இருந்து வருவான் பாரு சொன்னா. இதெல்லாம் பண்ணிட்டோம் ஹேக்கர் இல்லைங்கிறான் ப்ரோ. இந்த இடத்துல கிரவுண்ட் அடிச்சிருவியா? அண்ணா அடிக்க மாட்டேன், ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணிடுவேன். ஆஹா ப்ரோ 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 ஒரு அடி ப்ரோ, ஆஹா ப்ளூ வால் போட்டிருக்கலாம். அந்த அந்த ஒரு மிஸ்டேக் தான், வேற எதுவும் இல்லை. இருந்தாலும் நம்ம எல்லாரவங்களும் இந்த ஹேக்கரை பிறந்திருப்போம், இல்லைன்னா அவனை பிறந்திருப்போம், அது மட்டும் கன்ஃபார்ம் நடந்திருக்கும். இந்த ரவுண்டும் அந்த கண்ணாமூச்சி வேலையை தான் விளையாடுவானுங்க, மானங்கட்ட போயிடும். ஹேக்கிங் தான் பண்ணிட்டு வரானுங்க, இது இல்லாமல் பண்ணுவானுங்க அப்படின்னு எனக்கு வெறியாயிடுச்சு. சரி பண்ணிட்டு போங்களா, நான் ஆட்டத்தை காட்டிக்கிறேன் அப்படின்னு அடிச்சுட்டு. அந்த ஒரு வெறியிலே இந்த குப்பையெல்லாம் வெளில போடுற பாருங்க, டெஸ்டிகள் எடுக்கல, அசிங்கப்படுத்துகிறேன் எங்களை. இப்பெல்லாம் டெஸ்டிகள் தான் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு காரணம் என்னவென்று கூடிய சீக்கிரம் உங்களுக்கே தெரிய வரும். ஆமாம், அது மட்டும் காரணம் கிடையாது, நிறைய காரணம் இருக்கு. மைக்க நான் ஊத்து ப்ரோ. ஏறிடலாம் அப்படின்னா ஏறினேன், எல்லாமே ஏறிட்டு தாங்க இருந்தேன். பின்னாடி பின்னாடி தான் இங்கே, அதே அதே ஸ்ட்ராட்டஜி, அதே ஸ்ட்ராட்டஜி தான். சரி நீ இருங்க, நானும் அப்படின்னு நின்றுவேன் கொஞ்ச நேரம். க்ளூவாலை வெறி கொண்டு உடைக்கும் அவன் வெள்ளம் கரெக்டாக உள்ளே போயிடுவான். அடுத்து அவன் க்ளூவாலாம் போடுறான், பின்னாடி போயிருக்கலாமே, ஐடியா இல்லாத ஹேக்கர். இன்னும் இங்கே வந்துட்டான், போடு போடு ஆழ்த்து. தட் இஸ் கால்டு ஹேக்கர் ப்ரோ. அவன் ஃப்ரெண்டு வெளில வருவான், சரி வா உன்னை கொளுத்தி விட்றேன் அப்படின்னு அவன் அவனை முடிக்கலாம் அப்படின்னு. உன்னை கொளுத்தி விட்றேன், கையில் ட்ரைனிங் ரவுண்டில் விட்றேன், கன் வச்சுருவீங்கள ஒரு காலம்தான் ராசா, எல்லா நேரமும் தப்பிக்க முடியாது. நம்ம நம்ம கொடுத்த டேமேஜுக்கு நம்ம கையில தான் செத்து இருக்கணும். இருந்தாலும் அதுல அதுல எனக்கு ஒரு வருத்தம், வருத்தம் பா எனக்கு, எனக்கு வருத்தம். இத்தனை நாள் இத்தனை மேட்ச் என் கூட ஆடிட்டு நான் சொன்ன ரவுண்ட் வந்துச்சுப்பா, அந்த ரவுண்டு அந்த ரவுண்டு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன் லாஸ் அந்த ரவுண்டு லாஸ் ப்ரோ? அப்போ சிக்ஸ் வர்சஸ் சிக்ஸா ப்ரோ? ஆமாம் ப்ரோ. ஐயோ, அதுவும் இந்த ரவுண்டு ரொம்ப மோசமான நிலையில் நான் வந்து லாஸ் பண்ணியிருப்பேன், அது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோ. நீங்களும் தாங்க, என்னாச்சு நினச்சாலே அழுவையாக வருது. அப்போ அழுது ப்ரோ. சரி எல்லா ரவுண்டும் ரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், எப்படி தான் அந்த இடத்துல மானங்கண்ட இவ்வளோ சுற்றி தான் போட்டிருப்பாங்க அப்படின்னு இங்கே நின்னாங்க. திடீர்னு பார்த்தா நான் டெலிபோர்ட் போட்டு வந்துடுவான். அப்படியா பாரு, ஒருவேளை டெலிபோர்ட் போட்டு வந்துடுவானோ அப்படின்னு கெஸ்ட் பண்ணி லைட்டாக திரும்புவேன், சர்ப்ரைஸ் அப்படின்னு வந்து அடிச்சிருவான். என்ன ப்ரோ சொல்கிற பாரு, ஏ இது வந்து ஒரு கேவலமான ஒரு, அது என்ன கண்ணுனு பார்த்தீங்களா, மேக் மேக் மானங்கட்டை தான். அந்த மேக் வந்த புதுசுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. இதை விட மானங்கட்டை ஹேக்கரை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல, ஈவன் ரேங்கடு மேட்ச்சில் கூட பார்த்ததில்லை. ரேங்கர் கூட நான் பார்த்துருக்கேன், ஆனால் அங்கேயே வெஹிக்கிளில் வந்து அடிப்பானுங்க போவானுங்க, ஆனால் இந்த அளவுக்கு மட்டும் பார்த்தது. எங்கேயாவது போய் கிளச்சில் உட்காந்துருவானுங்க. ஐயோ, ஃபைனல் ரவுண்ட்லேயும் இந்த குப்பையை விட மாட்டாரே இவரை, என்ன பண்ணுறது கைஸ்? என்ன என்ன கமெண்ட் பண்ணும், ஹேஷ்டாக் வெள்ள போடா ஹேக்கர் கமெண்ட் பண்ணி விட்ருங்க. இந்த இடத்துல என்ன நடக்கும் எனக்கே மறந்து போச்சு, நீங்களே எனக்கு ஞாபகம் இருக்குப்பா. ஹெட் ஷாட்டு என்னப்பா, நீ இந்த இடத்துல இல்லைப்பா, நான் லாஸ்ட்டு அவனுக்குப்பா. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு ப்ரோ, நீ இப்படி மறந்துட்டியே ப்ரோ, நீ அடிச்சது ப்ரோ அது. அதான் பார்த்துக்கலாம் ப்ரோ, அந்த நாய் பயந்துட்டு வெளியே நிற்பான் ப்ரோ. அதான் ப்ரோ இதில் பண்ணு ஹேக்கரு, அங்கே போரு, அங்கே போடிட்டான், சி ஓடிட்டான், வாய் கொளருது. உங்களா ஹேக்கரு அப்படின்னு நான் தெரியிட்டு இருந்தேன். வீடியோவில் பார்க்கும்போது தெரியுது அந்த இடத்துல அந்த நாய் ஒளிஞ்சிட்டு இருந்துருக்குன்னு. டெலிபோர்ட் போட்டு வந்துடுவான் அப்படின்னு அந்த நாய், ஹி வாட்சிங் திஸ் வீடியோ. பரவாயில்ல, இருந்தாலும் ஹேக்கரை அப்படி சொல்லலான்னு நினைக்கிறேன். ஹேக்கரை சொல்கிறதுல தப்பே இல்லை, நீங்களே சொல்லுங்கள். கார்த்தி சொல்லுவாப்புல, ஆனால் நான் அப்படி இல்லைடி. இருந்தாலும்
அந்த தம்பி அடிச்சு கொடுங்கன்னு கூப்பிட்ட ஒரே காரணத்தினால தான் நம்ம போய் ரிஸ்க் எடுத்து விளாண்டோம். இதுலயே பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ரெக்கார்ட் பண்ணிருக்க மாட்டேன், ஏன்னா அப்பதான் அவருக்கு ஒரு டவுட் அவன் ஹேக்கர்னு. அதுல இருந்தா ரெக்கார்டு பார்த்தா அவன் சைட்ல வந்துட்டான், போடு 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 ஹெட் ஷாட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஹெட் ஷாட் என்ன நீங்களே பாத்துக்கோங்க, போடு வெள்ள போடா அப்படின்னு சொல்லி இதை 18 பிளஸா மாத்தாம அப்படியே ஒரு 18 மைனஸா மாத்தி வீடியோவை முடித்துக் கொள்கிறோம். மைனஸ் அண்ட் 18 பிளஸ் எல்லாருமே பார்க்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது ரெட் ஜோன் கேமர்ஸ். இது வந்து ரொம்ப பழைய வீடியோ, அதனால கோச்சுக்காம இன்னொரு தடவை சொல்லுவோம், உங்களிடமிருந்து விடைபெறுவது ரெட் ஜோன் கேமர்ஸ்.